வாழ்க்கையில் வெற்றி பெற முன்னோக்கி மட்டும் செல்வதல்ல, செஸ் விளையாட்டை போல் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டு என்பது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை விளையாட்டு தான். ஏனென்றால் எல்லாம் சொல்லுவாங்க, செஸ்ல ஜெயிக்கணுமா தோக்கணுமானா 100 முறை தோக்கணும், அப்பதான் நன்றாக ஜெயிக்க முடியுமா தான் செஸ். ஆவடி ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 658 பள்ளிகள் கலந்து கொண்டது. அதில் 11, 14, 17, 19 வயதிற்குட்பட்ட சுமார் 5000 மாணவ மாணவியர்கள் சதுரங்க போட்டியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மற்றும் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வெற்றி பெறுவதற்கு முதலில் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றார். மேலும் செஸ் விளையாட்டு என்பது வாழ்க்கையின் விளையாட்டு. வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் முன்னேறியே செல்ல முடியாது, சில நேரங்களில் பின்னோக்கியும் சென்று முன்னேற வேண்டும். அதுதான் செஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்று தமிழிசை மாணவர்களிடம் பேசினார். செஸ் விளையாட்டு என்பது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை விளையாட்டு தான். ஏனென்றால் எல்லாம் சொல்லுவாங்க, செஸ்ல ஜெயிக்கணுமா தோக்கணுமானா 100 முறை தோக்கணும், அப்பதான் நன்றாக ஜெயிக்க முடியுமா தான் செஸ். அதனால வாழ்க்கையிலும் அப்படிதான், முதல்ல வெற்றி பெற்று விட்டால் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, செஸ்ல எப்படின்னா நேரம் மற்றும் மேல முன்னாலே மாத்திரம் போய் கொண்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் பின்னால வந்து அப்புறம் முன்னால போகணும், அதுவும் வாழ்க்கை தான். முன்னாலே போய் கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் முன்னேறுவதற்காக சில நேரங்களில் பின்னோக்கியும் நகர முடியும் வேண்டும் என்பதுதான் செஸ்.